ஹாய் வெல்கம் பேக் இட்ஸ் மீ சந்தன் ஹவு டு சிங் எ சாங் இந்த கான்செப்டில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டிப்பு வந்து ப்ரொனவுன்சியேஷன் அதாவது உச்சரிப்பு எப்படி ஒரு சாங்கு நம்ம பாடும்போது எப்படி உச்சரிக்கணும் அப்படின்றத தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஸோ லெட்ஸ் டேக் அன் எக்ஸாம்பிள் இளமை எனும் பூங்காற்று அந்த சாங்கை வந்து நம்ம எடுத்து பாடி பார்க்கலாம் தன்னை மறந்து மண்ணில் விழுந்து இளமை மலரின் மீது தன்னை இழந்த வந்து தேக சுகத்தில் கவனம் காட்டு வழியில் பயணம் கங்கை நதிக்கு மண்ணில் அணையா இளமை எனும் பூங்காற்று இளமையேனும் பூங்காற்று பாடியதுவோ பாட்டு ஒரே வீணை ஒரே ராகம் ஒரே வீணை ஒரே ராகம் இப்ப அந்த சாங் நீங்க கேட்டிருக்கீங்க ஸோ அந்த சாங் வந்து சரியா உச்சரிக்காம பாடினா எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம இப்ப பார்க்கலாம் இளமையினும் பூங்காற்று பாடியது ஓர் பாட்டு ஒரு பொழுதிலோரா ஒரு பொழுதிலோர் ராத்திரி ஒரு பொழுதிலோர்னு சொல்றது ஒழு ஒரு பொழு அப்படின்னு சொல்லிட்டானா நல்லாவே இருக்காது இளமை அப்படின்னு சொல்றதுக்கு இளமை அப்படின்னு சொல்லிட்டா இதெல்லாம் நல்லாவே இருக்காது ஸோ ப்ரொனன்சியேஷன்ல நம்ம ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணணும் இந்த மாதிரி ஒரு சாங் பாடும்போது நம்ம வந்து குரில் குரிலாகவும் நெடில் நெடிலாகவும் நம்ம பாடணும் அதே மாதிரி இந்த லாக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லைங்களா லா லா இது எல்லாமே கரெக்டாக அந்த வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ப்ராப்பராக பாடுனீங்க அப்படின்னாலே எக்ஸலண்ட்டாக இருக்குங்க அந்த சாங்கு எல்லா சாங்குமே நீங்கள் நல்லா ப்ராப்பராக உச்சரித்து ப்ரொனவுன்ஸ் பண்ணி பாடினாலே அந்த சாங் வந்து நீங்கள் சரியாக பாடலை அப்படின்னா கேட்கறதுக்கு இனிமையா பியூட்டிஃபுல்லா இருக்கும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் பட் நிச்சயமா ஹெல்ப்ஃபுல்லா இருந்ததுன்னா ட்ரை டு ஷேர் திஸ் வீடியோ ஸோ அதர்ஸ் ஆல்சோ இட் ஜஸ்ட் கெட் பெனிஃபிட்டட் அவுட் ஆஃப் இட் பின்னாடி தெரிகிற அந்த இமெயில் ஐடிக்கு உங்களுடைய இன்குவைரிஸ் ஆர் குவரிஸ் பண்ணுங்க என்னால் முடிஞ்ச ஹெல்ப் வந்து உங்களுக்கு பண்றேன் யூடியூப்ல வந்து கமெண்ட்ஸ் போடுங்க இமிடியட்லி தென் அண்ட் தேர் ஐ வில் ரிப்ளை டு யுவர் கமெண்ட்ஸ் அடுத்த டிப்போட அடுத்த சாங்கோட இந்த ஹவு டு சிங் எ சாங் இந்த கான்செப்ட்ல நான் மறுபடியும் மீட் பண்றேன் அன்டில் தென் ஸ்டே டியூன் இட்ஸ் மீ சைனிங் ஆஃப் சந்தன்